ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பல்வேறு கஷ்டங்களுக்கும் துன்பத்துக்கும் நடுவில் மாட்டிக்கொண்ட நம்ம, சாய் இருக்காரு, காப்பாற்றுவார், நம்மளை எப்படியாவது கரை சேர்த்திடுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நம்மளோட நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கான வரம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து உதவி செய்வார், உங்களை காப்பாற்றி கரை சேர்ப்பார். நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக நம்பிக்கை வீண் போகாது. அதுவும் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அதீத நம்பிக்கையோடு இருப்போம். சாய் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு அதீத நம்பிக்கையோடு இருப்போம். மற்ற நாட்களை காட்டிலும் வியாழக்கிழமை அன்னைக்கு அதீத நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக இந்த வியாழக்கிழமை நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் 6 மணிக்கு நம்ம 108 நாள் தொடர் பாராயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல் நாள் பாராயணம் லைவாக வந்து படிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து படிக்கிறோன்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலோட லிங்க், சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த பதிவுலேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாக 6 மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலில் வந்து ஒன்றா இணைந்து இந்த கூட்டு பிரார்த்தனை சாய்நாத சவணமஞ்சரி பாராயணத்தில் கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நம்ம ஈவினிங் 6 மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம். அதுவும் லைவில் தான். லைவில் நீங்கள் எல்லோரும், அதாவது நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும், உலகத்தில் ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து ஆத்மார்த்தமாக நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்ம எல்லாருக்காகவும் அது பிரார்த்தனை பண்ண போகிறோம். வியாழக்கிழமை உங்களோட பிரார்த்தனைகள் எப்படி அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் பிரார்த்தனை அந்த கூட்டு பிரார்த்தனை வீடியோவில் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் கமெண்ட்டில், அதாவது வீடியோ போயிட்டுருக்கும் போது நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை படித்து காமிக்கும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனைகள் இப்படி தான் நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஒன்றா இணைந்திருப்பாங்க. அவங்க எல்லோரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர் உங்களால் அந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வுலையும் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி தொடர் பாராயணத்தில் நான் கலந்துக்க முடியும், ஆனால் வந்து லைவில் மட்டும் என்னால் வர முடியலைனாலும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பதிவை பார்த்து கலந்துக்கோங்க. 108 நாள் பாராயணம் இது வந்து நம்ம 3வது முறையாக வந்து ஆரம்பிக்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு கூட்டு பிரார்த்தனை தொடர் பாராயணம். இதை கண்டிப்பாக கலந்துக்கணும். தொடர் பாராயணத்தில் மறந்துடாமல் ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டில் இருக்கவங்க, தொடர் கஷ்டத்தை அனுபவித்துட்ருக்கவங்க, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்லி இந்த தொடர் பாராயணத்தில் கலந்துக்க சொல்லுங்கள். லைவில் வந்து கலந்துக்க முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கப்புறமா நாளைய முதல் நாள் பதிவை பார்த்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தினமும் காலையில் 6 மணிக்கு எப்படி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வீடியோ வந்ததோ அதே மாதிரி ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் வர ஆரம்பிச்சிடும். Day 1, Day 2 அப்படின்னு நீங்கள் 108 நாளும் வந்து கலந்துக்கோங்க. பார்ப்போம். போன தடவையே நம்ம நிறைய கோவிலுக்கு சாய் வந்து கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி இந்த 108 நாள் பாராயணத்துலேயும் நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு நம்ம ஆத்மார்த்தமாக அங்கே உட்காந்து ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரியை வந்து படிக்கலாம். நீங்களும் ஆத்மார்த்தமாக வந்து கலந்துக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சாயோட பரிசு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா 2 கொடுப்பார் நம்மளோட சாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடக்காதுங்கிறதையும் நடத்தி காட்டுறவர் நம்மளோட சாய். தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்ப்பார். எந்த ஒரு நோய்க்கும் வந்து மருந்தே இல்லைன்னு சொல்ல முடியாது. சாயோட ஊதி பிரசாதம் அது வந்து ஒன்று போதும். அதை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாகவே இன்டர்நெட்டில் யூடியூப்லலாம் சாய் தீர்த்தம்னு வந்து எல்லோரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதாகவும் நீங்கள் எங்களுக்கும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு நம்ம சேனல்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. தீர்த்தம் அப்படின்னாலே நம்மளோட உதி ஒரு பிஞ்சு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கி குடித்தா அதுதான் தீர்த்தம். ஏன்னா ஸ்ரீ சாய்நாதர்
அதோட உதி, அந்த உதி தான் நமக்கு வந்து தீர்த்த மருந்து எல்லாமே. அதை தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து ஒரு பிஞ்ச் அளவு நீ கலந்தீங்கனாலே போதும், அது புனித நீராக புனித தீர்த்தமாக மாறிடும். நம்பிக்கையோடு நீங்கள் தீர்த்தமாக அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி குரு சரித்திரம் அப்புறம் சாய்பாபோட சிலைகள் காலபயிரவர் கயிறு மற்ற பொருட்கள்லாம் கேட்டு நிறைய பேர் இந்த மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. சாலகிராம மக்கள் ஸ்படிக மாலை கருங்காலி மாலை இது மாதிரிலாம் அவங்க எல்லாருக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடுவேன். மெசேஜ் அனுப்பி எனக்கு இன்னும் ரிப்ளை வரலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு 10-15 நாளுக்குள்ளே எல்லாருக்கும் கொடுத்துருவேன். ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் காரணமாக கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ, உதி கேட்டவங்க, அப்போ சவணமஞ்சரி மற்ற சிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசி அனுப்பி வச்சேன். சாய்பாபா விளக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் வந்து கிடைக்கும், யாருக்கும் வந்து கிடைக்காமல் போகாது. கொஞ்சம் காலதாமதமாகிட்டு இருக்கு, மெசேஜ் அனுப்பினவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதில் வரும். பதில் மட்டும் இல்லை, நீங்கள் கேட்ட பொருட்களும் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிட்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்புறம் சாய் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவார். நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். உங்களோட மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்கிட்ட ஐக்கியமாகுங்க. எல்லாமே நல்லதுக்கு தான் நம்புங்க. உங்களோட நம்பிக்கை அது ஒன்று போதும், அதுதான் உங்களோட வாழ்க்கையை மாற்றப்போகுது. உங்களோட நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. சாய் கண்டிப்பாக காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு இருப்போம். நாளைக்கு காலையில், அதாவது வியாழக்கிழமை காலையில் தொடர் பாராயணத்தில் வந்து கலந்துக்கோங்க. அப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங் கூட்டு பிரார்த்தனை இருக்க, திருமணம் குழந்தை இல்லாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க, வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, எதிர்கால வாழ்க்கைக்காக, குழந்தைகளோட படிப்புக்காக, இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட பிரார்த்தனையை அனுப்பி வைக்கலாம். லைவில் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த கமெண்ட் பார்த்து ஒவ்வொருத்தரோட பேராக பார்த்து படிக்க முயற்சி பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் லைவில் கலந்துக்கிற அனைவரோட பிரார்த்தனைகளையும் நம்ம படித்து பொறுமையாக நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண போகிற நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. அதனால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். சாய் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம வந்து அனுபவித்து வாழணும். நம்ம நினைக்கிறது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அழுதுகிட்டே தான் இருப்பேன், மூலையில் முடங்கி உட்காந்துருப்பேன், சாப்பிட மாட்டேன், யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஏன்னா எல்லாமே கிடைக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுதுங்கிறப்ப நீங்கள் எதுக்கு மூலையில் முடங்கி உட்காரணும்? எல்லாமே நல்லதாக தானே நடக்க போகுது, அப்போ நீங்கள் ஆக்டிவாக தானே இருக்கணும். அதனால் சந்தோஷமாக எழுந்து நடமாட ஆரம்பிங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ அதே நம்பிக்கையோடு ஒரு 2 நிமிஷம் சாய்கிட்ட நம்மளுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்திற்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய் ராம்.